வெல்கம் பேக் டு திஷா ஜாசன் வேர்ல்ட். இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஷாப்பிங் ஹால் காமிக்க போகிறேன். நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு கிராஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் 10 திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதில் என்னென்ன திங்ஸ்ன்றது நீங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் கலர் பேப்பர் வாங்கினேன். கலர் பேப்பர் பார்த்திங்கன்னா A4 கலர் பேப்பர், 100 பீசஸ் இருந்துச்சு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், க்ரீன், ஆரஞ்ச், ரெட், பிளாக், நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. இப்போ அடுத்ததான் என்ன வாங்கினேன் பார்த்தீங்கன்னா புல்லிங் பேப்பர். புல்லிங் பேப்பரில் வந்து நம்ம தோடு ஜிமிக்கி எல்லாம் செய்வோம், அதுக்கு தான் நான் இது வாங்கினேன். ஆனால் இது நம்ம வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் நம்ம டிசைன்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தான் நான் வாங்கினேன் மெயினாக. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் இருந்துச்சு, நான் நீடுலோடு தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபெவிகால் வாங்கினேன். ஃபெவிகால் 2 பாட்டில்ஸ் வாங்கினேன் 10 ருபீஸ்க்கு. அப்புறம் நான் பிளேட் வாங்கினேன். பிளேட் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் தான் வாங்கினேன். கிராஃப்ட் நைஃப் தான் வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் கிராஃப்ட் நைஃப் இல்லாதனால இதுவே வாங்கிட்டேன் நான். இதுவே நல்லா கட் பண்ணும் கார்ட்போர்டுக்கெலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்கரேட்டிவ் பேப்பர் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நிறையா பீசஸ் இருந்துச்சு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதையும் வாங்கிட்டேன் நான். இது பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம ஒட்டலாம் இது, ப்ளஸ் நம்ம கிராஃப்ட் ஒர்க்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா எனக்கு ரெட், ப்ளூ, அப்புறம் க்ளோ கோல்டு, சில்வர், நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டபுள் சைடட் டேப் வாங்கினேன். அதுக்கப்புறம் க்ளூ ஸ்டிக் வாங்கினேன், என்னோடய ஹாட் லூ கனில் தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு க்ளூ ஸ்டிக் வாங்கினேன். அப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்ட் வாங்கினேன், ஃபேப்ரிக் அக்லரிக்கல் பெயிண்ட்டு. இல்லை பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் இருந்துச்சு, ஒயிட், எல்லோ, ப்ளூ, நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. ஒயிட்டும் எல்லோவும் நான் காமிச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட இந்த கலர்ஸ்க்கு அப்புறம் அக்லரிக் கலர்ஸ் தான் கேட்டால் நான் அது இல்லைன்ட்டாங்க, நான் ஃபேப்ரிக் வாங்கிட்டேன். அப்புறம் கலர் ஸ்டிக்ஸ் வாங்கினேன், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு ஸ்டிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெச்சஸ் வாங்கினேன், 12 கலர்ஸ் ஸ்கெச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து நான் பென்சில் வாங்கினேன், ட்ராயிங் பென்சில். அதுக்கப்புறம் ப்ரஷ் வாங்கினேன், பெயிண்ட் ப்ரஷ். அப்புறம் கிளிட்டர் பென் வாங்கினேன், ப்ளூ கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ வாங்கினேன், இது 1/2 சென்டிமீட்டருக்கு நான் வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பஞ்ச் வாங்கினேன், அது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஸ்டாம்ப் அடிச்சு காமிச்சேன், அது நல்லாவே வந்து சூப்பராக இருந்துச்சு. டிசைனோடு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டிசைன் நான் வாங்கினேன், சூப்பராக இருந்துச்சு. அதை நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும். அது பார்த்திங்கன்னா நான் ஸ்டாம்ப் பண்ணலையே, அந்த ஷேப் கூட வந்துச்சு எனக்கு, அழகாக இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நான் க்ளிட்டர் ஃபோம் ஷீட் ஸ்டிக்கர்ஸ் அதில் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கலாம், சூப்பராக இருந்துச்சு. அதுதான் நான் வாங்கினது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.